சற்று முன் 32 எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த நவீன் பட்நாயக் அதிர்ச்சியில் மோடி. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் அனைத்து விவகாரங்களிலும் பாஜகவிற்கு நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜே ஜனதா தளம் ஆதரவு அளித்து வந்தது. ஆனால் தேர்தலில் பாஜக தோற்கடித்ததால் பிஜே ஜனதா தளம் கட்சி கடும் கோபத்தில் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் பிஜே ஜனதா தளம் எம்பிக்களுடன் நவீன் பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். அப்போது இனி பாஜகவுக்கு ஆதரவு இல்லை என நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார். மேலும் இது குறித்து எம்பிக்கள் மத்தியில் நவீன் பட்நாயக் பேசும்போது இனிமேல் பிரச்சனை அடிப்படையில் கூட பாஜகவிற்கு ஆதரவு இல்லை, பிஜி ஜனதா தளம் எம்பிக்கள் ராஜ்யசபாவில் வலுவான மற்றும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும், ஒடிசா மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை உரிய முறையில் பார்லிமெண்டில் எழுப்புவோம், ஒடிசாவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வலியுறுத்தியும் குரல் எழுப்புவோம் என பேசியுள்ளார் நவீன் பட்நாயக். குறிப்பாக பாஜக அரசு கொண்டு வரும் சட்டங்களுக்கு ராஜ்யசபாவில் பெரும்பான்மை ஆதரவு தேவைப்படும் போது இந்த கட்சியின் 9 எம்பிக்கள் ஆதரவு அளித்து வந்த நிலையில் தற்போது இந்த முடிவால் மத்திய பாஜக அரசுக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஒடிசாவில் லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடைபெற்றது. ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தின் மையமாக இருந்தவர் பெயர் வி கே பாண்டியன். தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி, ஒடிசா அரசில் பணியாற்றிய நிலையில் முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கின் வலதுகரமானார். பின்னர் பிஜி ஜனதா தளம் கட்சியிலும் இணைந்தார். ஒரு கட்டத்தில் நவீன் பட்நாயக்கு பின் அரசியல் வாரிசு வி கே பாண்டியன் தான், அவர்தான் ஒடிசாவின் அடுத்த முதல்வர் எனவும் பேசப்பட்டது. இதனால்தான் என்னவோ நவீன் பட்நாயக் அவர்களையும் பிஜி ஜனதா தளத்தையும் வீழ்த்தும் ஆயத்தமாக்கியது பாஜக. ஒடிசா மக்களை தமிழர் ஒருவர் ஆள அனுமதிக்கலாமா என்பது தொடங்கி வி கே பாண்டியனுக்கு எதிராக முழுவீச்சில் பிரச்சாரம் செய்தது பாஜக. இதற்கு பலனும் கிடைத்தது. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் முதல்வர் பதவியும் ஆட்சியையும் இழந்தார். ஆனால் ஒடிசாவில் தேர்தலுக்கு பிறகு அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டார் வி கே பாண்டியன். இந்த நிலையில்தான் பாஜகவுடன் இணைந்து பிஜி ஜனதா தளத்தை உடைக்க வி கே பாண்டியன் முயற்சிக்கிறார். இதற்காக டெல்லிக்கு பலமுறை சென்று வந்தார் என ஊடக செய்திகள் பரபரப்பை கிளப்பிவிட்டன. இதனால் மன வருத்தத்தில் இருந்த நவீன் பட்நாயக் தனது கட்சியில் உள்ள 9 எம்பிக்கள் மற்றும் தனக்கு ஆதரவு அளித்து வந்த 23 எம்பிக்கள் மொத்தமாக 32 எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் நவீன் பட்நாயக் இணைய உள்ளதாகவும், இதற்காக ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய ஆதரவை விரைவில் தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.